இன்றைக்கி நாம் நூரிஸ் கிச்சனில் மட்டனோட பிரைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மட்டனோட பிரைன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மட்டனோட பிரைன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேஸை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 5-6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரைன் செய்யும் போது எப்பொழுதுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பிரைனை எண்ணெயிலேயே நாம் செய்ய போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரைனை சேர்த்து கிளறும் போது எல்லாமே கலந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே போய் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மூளையை இந்த வெங்காயம் தக்காளி மேலே அப்படியே வச்சுருங்க. நான் 3 மூளை வாங்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட், உப்பு இந்த மாதிரி தூவி விடுங்க. இல்லைனா ஒரு பக்கம் உப்பு மசாலா எல்லாமே இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது. அதனால் எல்லா மசாலாவையுமே தூவி விட்ட மாதிரி போடுங்க. 1 டீஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள், உங்ககிட்ட கலந்த மிளகாய்த்தூள் இல்லைனாக்கா 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சைடில் இருக்கிற வெங்காயம் தக்காளியை மட்டும் எடுத்து இந்த பிரைன் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 5-8 நிமிஷம் நல்லா வேகட்டும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பிரைன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி பிரைன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 4 பக்கமும் கிளறி விடுங்க. வேகாமல் கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெந்த அப்புறமா கிளறினீங்கன்னா ஒன்றும் ஆகாது. எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இன்னும் 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பீஸாவோ இல்லை சின்ன பீஸாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் நாம் பிரைனை நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு எல்லா மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப எம்மியான பிரைன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார், ரசம் இல்லை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.